ஒரு பக்கம் அரசியல் ரீதியா முடிவு பண்ணி மாணவர்களுக்கான ரூபாய் தரவு செய்து அந்த கோஷம் நடத்ததுக்கு அப்புறம் அது அப்படியே பண்ணி ஒரு ரூபாய் கூட இல்லை தமிழ்நாடு அரசு அதற்காக அவர்களுக்கு கொடுக்கல. நாங்கள் தெரிந்த எல்லாரையும் அப்போ பாருங்க முடியும். அவர்களால் ஓட்டு இதை பத்திய எந்த அடிப்படை புரிதலும் இல்லை என்றால் அவங்க போய் உங்களுக்காக பேச முடியும், ஒரு திட்டத்தை உருவாக்க முடியும், அவங்களால ஒரு ஸ்கீமா கொண்டு வர முடியும். டிஜிட்டல் லிட்ரஸி அவசியம். நான் வந்து எம்எல்ஏக்கள் வந்து சொல்ல எம்பிக்களுக்கும் சொல்லலாம், நான் ஏன் போறோம் போறது வந்து பேப்பர்லெஸ் பார்லிமெண்ட் ஆகிட்டாங்க எல்லாத்தையும் கமெண்ட் போடணும், அல்லது வந்து அதுக்கு மேல கொஸ்டின் ட்ரை பண்ணணும்னா அதை போர்ப்பட தெரியணும். இந்த ஸ்கில் எல்லாம் குறைந்தபட்சம் பார்லிமெண்ட் மெம்பர்ஸ்க்கு இருந்தால்தான் இதெல்லாம் செய்ய முடியும். அவங்க வந்து ஒரு பிஏ வச்சுக்கலாம், ஆனா அந்த பிஏவே டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது எல்லாத்துக்கும். அப்ப அதை யார் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும்னா யாருக்கு வந்து டிஜிட்டல் நாலேஜ் இருக்குதோ அவங்கதான் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல பெர்ஃபார்ம் பண்ண முடியும், அவங்களுக்கு எதிர்காலம் நம்மளுடைய
ஒரு விழிப்படைந்த ஒரு ஹியூமன் பீயிங் அர்த்தம். நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு எதிரியோ அடையாளம் இருக்கு. ஒரு வீட்டில் இருக்கிறோம், மகனாக இருக்கிறோம், தந்தையாக இருக்கிறோம், ஒரு அண்ணனாக தம்பியாக இருக்கிறோம், ஒரு அலுவலகத்தில் போலாம் ஒரு ஊழியராக இருக்கிறோம். நமக்கு பல அதுமாதிரியான அடையாளங்கள் இருக்கு. இதை தாண்டி நாம் மனிதர்களாக இருக்கிறோம் சொன்னால் அறிவு சார்ந்து நாம் எப்பொழுது சிந்திக்க முயற்சிக்கிறோமோ சிந்திக்கிறோமோ அதன் அடிப்படையிலே நாம் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறோமோ அப்பதான் நாம் வந்து ஒரு மனிதர்களாக இருக்கிறோம் என்று. அப்படி மனிதர்களாக இருக்கும் போதுதான் இந்த முழுமையாக அறிவியல் தொழில்நுட்பம் கொடுக்கிற வளர்ச்சியை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும், பயன்படுத்த முடியும். அத்தகையவர்களாக நீங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். பெற்றுக் கொண்டு ஒரு நல்ல வேலைக்கு போவதற்காக மட்டும் இவ்வளவு எமோட்டிவேட் உங்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும், உங்களுக்கு ஒரு ஸ்கில் கொடுக்க வேண்டும். ஆனால் அப்படி வேலைக்கு போனவர்கள், அப்படி ஸ்கில் உள்ளவர்கள் எல்லாரும் இப்படி ஒரு ஃபவுண்டேஷன் உருவாக்கி இந்த வேலை செய்யறாங்க. எல்லாரும் வேலை வேண்டும். சந்தீஷ்னா அவர் ஒரு கம்பெனியில வேலை பார்க்கிறார், கார்த்திக் ஒரு கம்பெனிக்கு வேலை பார்க்கிறார், இவர் எல்லாரும் அவருடைய சம்பளத்தை போட்டு இதை செய்கிறார்கள் சொன்னா அந்த கம்பெனியில யாராவது சொல்றாங்க, செய்தால் அவர்களுக்கு ஏதாவது இன்சென்டிவ் இருந்தா எதுவும் கிடையாது. எதற்காக இதை செய்கிறார்கள்? அதுதான் அவருடைய கமிட்மெண்ட், அதுதான் அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங், லைஃப் பத்தின அண்டர்ஸ்டாண்டிங். அத்தகையவர்களாக இது மாதிரியான பவுண்டேஷன்கள் உருவாக்குகிறவர்களாக இந்த சமூகங்களுக்கு எதை அளித்தாலோ அதை நீங்கள் திருப்பி இந்த சமூகத்துக்கு வழங்குகிறவர்களாக நீங்கள் வர வேண்டும். அந்த கமிட்மெண்ட் உங்களுக்கு காணணும் சொன்னா நீங்க உண்மையான அறிவை பெற்றவர்களாக மாறுவீர்கள். டெக்னாலஜி பிரிச்சிட்டு தொழில்நுட்பம் மட்டும் பெற்று ஸ்கில்ஸை மட்டும் பெற்றுக் கொள்கிறது, திறன்களை மட்டும் பெற்று அதை சம்பாத்தியத்துக்கு மட்டும் பயன்படுத்துவதாக நாம் இருந்து விடக் கூடாது. நம்முடைய வாழ்க்கையினுடைய அங்கமாக அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று உங்கள் வாழ்க்கை இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்ல வேண்டும். வளர்ச்சிக்குரிய ஒரே நன்றி கூறி செய்கிறேன். நன்றி வணக்கம்.